ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் போகா. பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அவல், இதை தண்ணியில் நினச்சி ஊற வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இதை பொடியாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கினது. 2 டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன், எலுமிச்சைப்பழம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி. வாங்க இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இந்த உருளைக்கிழங்கை அந்த எண்ணெயிலே நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது மீதி இருக்க எண்ணெயில் நாம் எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்து நல்லா வணங்க விடுங்க. இப்போ இது கூடவே நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை இந்த எண்ணெயிலே நல்லா வறுபடட்டும். கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அவலை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1-2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா அவல் நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொத்தமல்லியை தூவிக்கோங்க. இப்போ நம்ம போக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.